ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சத்தான சுவையான அரிசி மாவு லட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னெல்லாம் பார்த்துக்கலாம். அரிசி, அரிசி வந்து நம்ம தேவைக்கு ஏற்படுத்தலாம். நான் இப்போ 1/2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து புளுங்கல் அரிசி, நம்ம செங்கல்பட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து சர்க்கரை, வெல்லம், இது வந்து இந்த கப்புக்கு 1 கப். கப்பு வந்து மெஷரிங் கப் தான் வேணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற சாதா டம்ளரில் எதில் எடுத்தாலும் பரவாயில்ல. 1/2 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய், திருவினை தேங்காய் 3 அல்லது 4 ஏலம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த அரிசியை ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்க போறோம். அரிசியை நம்ம இப்போ மிதமான சூட்டில் வறுத்தா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணும். இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க, ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், வீட்டிலே சேர்த்து நம்ம அடிக்கடி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய 3 பொருள் மட்டும் போதும், அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இது அரிசி பொரிஞ்சு வரட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அரிசி வந்து கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு, என்ன ஒரு 1 நிமிஷம் பொரியணும், அது வேற கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அரிசி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும், அப்பதான் உங்களுக்கு 2 நாள் 3 நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. அரிசி இப்ப ரெடி ஆயிடுச்சு, அரிசி நல்லா பொரிஞ்சிட்டு இதை இப்ப நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேங்காயை வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கணும். இது உங்களை அரிசி ஒவ்வொரு வந்து மாறுபடும். உங்களுக்கு இது இந்த அரிசி வந்து ஒரு 3 நிமிஷம் எடுத்துருக்கு. உங்களுக்கு பொன்னி அரிசி அந்த மாதிரினா இதோட சீக்கிரம் முடிஞ்சிடும். ரேஷன் அரிசி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம், பச்சை அரிசிலையும் பண்ணலாம். இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை இப்போ ஆற வச்சிடலாம். இது ஆறுற டைமுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை எடுத்துட்டு வரலாம், அப்புறம் தேங்காயும் வறுத்தெடுக்கணும். நம்ம இப்போ இந்த தேங்காயை வறுக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்தணும், அப்படின்னா மாவு உருண்டா வந்து லட்டு வந்து 2-3 நாள் கெட்டு போகாம இருக்கும். எனக்கு கொஞ்சம் செவக்க வறுத்தெடுக்கணும். அதுவும் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் இப்போ ரெடி ஆயிடுச்சு, நல்லா சிவக்க வரப்பட்டுருச்சு. நம்ம இதை வந்து இனி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ அரிசி ரெடி ஆயிட்டு, நம்ம அரிசி அப்புறம் தேங்காய் அந்த ஏலக்காய் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு பல்ஸ் மோடில் 1 அல்லது 2 தடவை ஓட்டி எடுத்துக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்கும் வெளியே இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த எடுத்து வச்சு ஏலக்காயும் இது கூட சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டை எடுத்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரிசியை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துட்டோம். இனி இதுக்கு கூடவே அந்த சர்க்கரையும் போட்டு 1 தடவை ஓட்டி எடுத்துக்கலாம். ஓட்டி எடுத்துட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம். நம்ம இப்போ 1 கப் சர்க்கரை அதை கூட சேர்த்துட்டேன்.
இனிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க இப்போ ஒரு கப் மிக்சி ஓட்டி எடுத்துட்டு வரோம். நம்ம இப்ப பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப அதை ஒரு பவுல்ல மாத்திட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இப்ப இதுக்கு வந்து நம்ம நெய்யோ எண்ணெய் எதுவுமே நம்ம இதுல சேர்க்கல, ஈஸியா பண்ணிடலாம். நம்ம வீட்டுல இருக்க சாதனத்திலேயே ஈஸியா பண்ணிடலாம். வாங்க உருண்டை பிடிச்சிட்டு வரலாம். நம்ம இப்ப இதை போல எல்லாம் அவ்வளவு மாவையும் உருண்டை பிடிச்சிடலாம். எதுவுமே சேர்க்கல, ஆனாலும் உருண்டை அழகா இருக்குது. இப்ப வந்து சுவையான ஹெல்தியான அரிசி மாவு லட்டு தயார். இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.